Welcome back to Unicast Technologies YouTube channel. Today we are going to discuss about project series la namma vande neriya topic pesiittu irukom adula insulation pathi pesanum. Before that na last video la sollirundha testing pathi detail pesalam appdinte. So rendu kind of testing irukku. One is factory acceptance test FAT, the next one is site acceptance test SAT. So idu eppa vande pannuvaanga na before installation, adhaadu site kulla adhaadu factory kulla indha material la kondu pogradhukku munnadi nammaloada place la irukkira panel ayo illa matha material ayo vande test panni adha vande avanga factory kulla eduthittu pogradhukkana தகுதி இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபேக்டரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐதர் எண்ட் யூசர் கஸ்டமர் யார் இதை யூஸ் பண்ண போறாங்களோ அவங்க அவங்களோட இன்ஜினியரிங் டீம் வந்து டெஸ்ட் பண்ணும். ஆர் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கன்சல்டன்ட் இருக்காங்க, எக்ஸ்டர்னலாக அரைவ் பண்ணி அவங்க வந்து அஸ் பர் த கான்ஃபிகரேஷன் அஸ் பர் த ஸ்பெசிஃபிகேஷன் கிவன், அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்போம், அந்த ஸ்பெசிஃபிகேஷனை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கா, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் வாங்கப்பட்டிருக்கா, மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டிருக்கா, லாஜிக்ஸ் டெவலப் பண்ணப்பட்டிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் தான் வந்து ஃபேக்டரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டெஸ்ட். ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க ஃபேக்டரிக்கு என்ன நார்ம்ஸோ அந்த நார்ம்ஸு, அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ரெக்யர்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தட் அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு பேனல் செஞ்சாச்சுன்னா அந்த பேனலில் ஒயரிங் எல்லாம் கரெக்டாக செய்யப்பட்டிருக்கா, பஸ் பாரு கண்ட்ரோலர்ஸு இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபைடாக என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குதா அப்படிங்கிறது, அப்புறம் ஒயரிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, அந்த ஒயரிங் எல்லாம் பக்காவாக டைட் பண்ணியிருக்கா, லெக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ஃபெருல் கரெக்டாக போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கு, அது ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணுதுங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் இந்த ஃபேக்டரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட். ரைட். இப்போ இன்ஸ்டலேஷன் எஸ் அப்கோர்ஸ், இப்போ பேனல் செஞ்சிருக்கோம், டேங்க் செஞ்சிருக்கலாம், பைப்பெல்லாம் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கோம், அதற்கான அக்சசரிஸ் வாங்கியிருக்கோம், கேபிள் வாங்கியிருக்கோம், கேபிள் ட்ரே வாங்கியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே போகணும், சைட்டுக்குள்ளே போய் அந்த ஃபிசிக்கல் லே அவுட்டில் எங்கெங்கே எந்தெந்த மெட்டீரியல் லொக்கேட் ஆகணுமோ அங்கங்கே அது லொக்கேட் ஆகி இன்ஸ்ட்ருமெண்ட் எரெக்ட் ஆகி எல்லா எக்யூப்மெண்ட்டும் எரெக்ட் ஆகி எலக்ட்ரிக்கலாக இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் ட்ரேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, கேபிள் லே பண்ணுறது, கேபிள் டெர்மினேட் பண்ணுறது. கேபிள் டெர்மினேட் பண்ணணும்னா பேனல் பொசிஷனில் இருக்கணும், ஃபீல்டில் மோட்டாரோ வால்வோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ பொசிஷனில் இருக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒன்ஸ் இன்ஸ்டால்டு எவ்ரி திங் ஃபைன் ஓகே அஸ் பர் த ட்ராயிங் எவ்ரி திங் இன்ஸ்டால், ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். எப்படின்னா லூப் டெஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் வந்து. சி, இன் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஏரியா, மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு மெக்கானிக்கலாக வந்து எல்லா இடத்துட்டையும் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் எரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மெக்கானிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும், ப்ரெஷர் டெஸ்ட்டும் நடக்கும், டெம்பரேச்சர் டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அதை வந்து வாட்டர் வச்சும் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் வச்சும் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவாங்க, பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஃப்ளோவெல்லாம் எப்படி இருக்குது, எங்கேயும் லீக் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் நடக்கும், எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வந்து எலக்ட்ரிக்கலாக பவர் அப் பண்ணி அதோட டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா, அது வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்ம்ஸ் தான் எடுக்குதா கன்சியூம் பண்ணுதா, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூடயும் கரெக்டான இடத்துல தான் கனெக்ட் ஆயிருக்கா, அதுக்கு ரேட்டட் வோல்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக அதை இது மீட் பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 230 வோல்ட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அதுக்கு 230 வோல்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இன்னொரு சைடு 24 வோல்ட்டு சென்சார் இருக்குன்னா அதுக்கு 24 வோல்ட்டு தான் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இந்த செக்ரிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிளு பவர் கேபிளு கண்ட்ரோல் கேபிள்லாம் வந்து ப்ராப்பராக அந்தந்த கேபிள் ட்ரே ரேக்கில் போகுதா, இப்படி எல்லாம் வெரிஃபை பண்ணி அதை பவர் அப் பண்ணி அந்த ப்ராசஸை ரீச் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு பிஃபோராக பண்ணுற டெஸ்ட் தான் வந்து சைட் அக்செப்டன் டெஸ்ட் சேட். ஸோ இது எல்லாம் ஓகே, சேட்டில் வந்து ஒன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா அஸ் பர் த சீக்வன்ஸ் ட்ரையல்ஸ் எடுப்பாங்க, அது வந்து
அந்த சீக்வன்ஸில் வேலை பார்க்குதா, வந்து ப்ராசஸ் வந்து இன்டர்லாக்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பம்ப் வச்சுட்டு நம்ம வந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறோம், இன்னொரு சைடு மில்கை பம்ப் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டர் மில்க்கும் வந்து அந்த டேங்கில் ஹை லெவல் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்டர்லாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்லாக்ஸ்னா வேலை பார்க்குதான்னு என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த பம்ப் என்ன ஆகணும், சர்டன் லெவல் வந்தால் கட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து மில்க் ஓவர் ஃப்ளோ, வாட்டர் ஓவர் ஃப்ளோங்கிறது ரா மெட்டீரியலோட வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டி இன்டர்லாக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் இன்டர்லாக்ஸ் வேற, சேஃப்டி இன்டர்லாக்ஸ் வேற, ரெண்டும் ரொம்ப முக்கியம் எனி ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு. இப்போ ப்ராசஸ் இன்டர்லாக்ங்கிறது வந்து இப்போ 500 kg ஆஃப் மில்க் வந்துருச்சு, அகைன் நம்ம வந்து இப்போ வந்து 700 kg ஆஃப் வாட்டர், 200 kg ஆஃப் வாட்டர் போடணும்னா அந்த 500 வந்ததும் மில்க் வால்வ் க்ளோஸ் ஆயிடுச்சா ப்ராப்பரா, அகைன் அடுத்த வால்வ் வந்து வாட்டர் வால்வ் ஓப்பன் ஆகுதா, இப்போ இந்த டைமில் வந்து இந்த ஹீட்டர் ஆன் ஆகுதா, அப்புறம் வந்து இந்த மில்க் வாட்டர் அடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சுகர் ஆட் ஆகுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராசஸ் இன்டர்லாக்ஸ். சேஃப்டி இன்டர்லாக்ங்கிறது என்ன, மில்க் ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றக்கூடாது பம்பிங் பண்ணி ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணும்போது, அப்புறம் வந்து வாட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றக்கூடாது, டெம்பரேச்சர் வந்து ஒரு 120 degrees மேலே கண்டிப்பாக போகக்கூடாது கட் ஆஃப் ஆகணும், அப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து லைனில் வந்து பம்பிங் பண்ணும்போது சட்டன் பார் தான் இருக்கணும், அது வந்து ஸ்பெசிஃபைடாக ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதில் தான் இருக்கணும். இந்த மாதிரியான இன்டர்லாக்ஸ் வந்து சேஃப்டி இன்டர்லாக்ஸ். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது, அதுக்கான டெஸ்ட் பண்ணுறாங்க, இன்சுலேஷன் பண்ணுறோம், தென் சைட் அக்செப்டன் டெஸ்ட் பண்ணுறோம், தென் ட்ரையல் எடுக்கிறோம், அதாவது கமிஷனிங். இந்த என்டையர் ஆக்டிவிட்டீஸ் தான் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதை ஃபிசிக்கலாக கொண்டு வச்சு அதை வந்து எல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அந்த ப்ராடக்ட் ட்ரையல் எடுக்கிற வரையும் நாம் செய்கிற இந்த செக்மெண்ட் தான் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ். இதை வந்து ஒரு கமிஷனிங் இன்ஜினியர் சைட்டில் இருந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த என்டையர் ப்ராஜெக்ட் ஜாபும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து பிஃபோர் சைட்டு, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ரெக்யூர்மெண்ட்லேருந்து சைட்டுக்கு போகிற வரைக்குமான செக்மெண்ட்டு. சைட்டுக்கு போயிடுச்சுன்னா இன்ஸ்டலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங், ட்ரையல்ஸ், ஹேண்ட் ஓவர். ஸோ இது ஒரு செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்டை வந்து ஒரு சைட் இன்ஜினியர் பார்க்குறாங்கன்னா இந்த செக்மெண்ட்டை ஒரு இங்கே இருக்க இன்டர்னல் ப்ராஜெக்ட் டீம், இதில் வந்து ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆட்டோமேஷனில் வந்து சைட்டுக்கு போகிறது தான் வேலை அப்படின்னா பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் இந்த ஒரு என்டையர் ஆஃப் செக்மெண்ட்டு பொண்ணுங்களுக்கான 100% ஸ்கோப் இருக்க ஏரியா. சைட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, எஸ் அப்கோர்ஸ் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் பெண்களுக்கு வந்து சைட்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படலை, யாரும் தயாராக இல்லை, அதனால் அது பேசப்படாமல் டிஸ்கஸ் பண்ணப்படாமல் இருக்குது. தென் இப்போ வந்து இப்போ ஈவன் சைட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸு, வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், வேற ஏதாவது புதுசாக வேணும் அப்படின்னா அவங்க ஈவன் கண்டிப்பாக எங்கே தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஆஃபீஸை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க இன்ஜினியர் ஃபீமேல் இன்ஜினியர்ஸாக இருந்தால் ஒரு வேளை அவங்க அந்த வேலையை செய்வாங்க. ஸோ என்டையர் ப்ராஜெக்ட்லையும் அவங்களோட ஏரியாங்கிறது ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் பெண்களும் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்காக இருக்கிற பட்சத்தில். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு, டெஸ்டிங் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் ட்ரையல் எடுத்தாச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து ரியல் டைமில் ப்ராடக்டை வச்சு ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கான ட்ரைனிங் ஏரியா. இது எப்படின்னா மெயின்டெனன்ஸ் பீப்புள் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் பீப்புள் இருப்பாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். இந்த ரெண்டையும் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். அதாவது ப்ரொடக்ஷன் டீம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் டீம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ரோல் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பேசலாம். இந்த என்டையர் எபிசோடில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான மொத்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியரோட லைஃப் சைக்கிளாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சில விஷயங்களை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பேசலாம். ப்ராஜெக்ட் சீரீஸ் வந்து இன்னும் முடியல,
இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இந்த ப்ராஜெக்ட் சீரீஸுக்கு. அது இல்லாமல் பிஎல்சியில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் லாஜிக்கு, அப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் நம்ம இன்னுமே பேச போகிறோம். அதை வந்து இன்னொரு வீடியோவில் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்தராக எனி கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பண்ணியிருக்க நீங்கள் வந்து வீடியோஸை வந்து பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து மேஜராக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எஸ் அப்கோர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலை தேடுற இந்த ஸ்பேனில் இருக்கவங்கள தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், இதை ஏன் பேசுகிறாங்கன்னு தோணலாம். பட் இந்த தேவை இருக்க ஒருத்தனுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.